இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இந்த வெற்றி தோல்வி இது இரண்டுமே மாறி மாறி வந்துட்டு தாங்க இருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த வெற்றி அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுக்கும் ஆனா இந்த தோல்வி தான் நமக்கு நல்ல அனுபவங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வாழ்க்கையில சாதிச்ச நிறைய பேர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான தோல்விகளை சந்திச்சு அதுக்கப்புறமா கிடைச்ச அனுபவங்கள் மூலமாக தான் இன்னைக்கு அவங்க வெற்றியாளர்களாக வளம் இருக்காங்க அதனால் தோல்வி அப்படிங்கிறது என்றைக்குமே பார்த்து தோண்டு போயிடக்கூடாது அந்த தோல்வி மூலமாக கிடைக்கிற அந்த ஒரு அனுபவத்தை வச்சு தான் நமக்கான வெற்றியை தேடி நம்ம போய்கிட்டே இருக்கணும் இதுக்கு உதாரணமாக நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் அதே மாதிரி தாங்க இங்கே தமிழ் சினிமாவில் பிரபலமான இளம் நடிகை ஒருவர் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய தோல்விகளை சந்திச்சு அதிலிருந்து தோண்டு போகாமல் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகைகளில் ஒருவராக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மைனஸ் ஏ ப்ளஸாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தாங்க இந்த பிரபலமான நடிகையும் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே நிலையில் இருந்து அவங்களுடைய அந்த தோல்விகள் மூலமாக கிடைச்ச அனுபவங்கள்னால எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகைகளில் ஒருவராக வளம் வந்து கோடிகளில் புரண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மை தாங்க அந்த பிரபலமான நடிகை யார் அவங்க எப்படி இந்த வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்சுங்களையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டாப் அப்டேட் சேனலில் போட போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களை நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சமீப காலமாகவே இருக்க இளம் நடிகைகளில் ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நடிகையாக வளம் வர்றவங்க தான் நடிகை சாய் பல்லவி பார்ப்பதற்கு ரொம்பவே அழகுடனும் பொலிவுடனும் இருக்கக்கூடிய சாய் பல்லவி அவர்களுடைய சிரிப்புக்குனே இன்றைக்கி ஏராளமான இளம் ரசிகர்கள் அடிமையாக இருக்காங்க அந்தளவுக்கு யதார்த்தமான நடிப்பையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவில் இவங்க இரண்டு திரைப்படங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க இருந்தாலும் இவங்க முன்னாடியே எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்பவே பரிச்சயமானவங்களாக இருந்தாங்க தமிழ் சினிமாவில் தனுசுக்கு ஜோடியாக மாரி திரைப்படத்தோட இரண்டாம் பாகத்தில் நடிச்சிருந்தாங்க ரொம்பவே சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவர்களோட எஞ்சிக்கை திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தாங்க அடுத்தடுத்து நிறைய தமிழ் திரைப்படங்களில் ஒப்பந்தம் இருக்காங்க இருந்தாலும் தமிழ் மட்டும் இல்லங்க இருக்க இந்திய மொழிகளில் இருக்க எல்லா ரசிகர்களுக்குமே பிரேமம் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தின் மூலமாக ஏற்கனவே அறிமுகமாயிட்டாங்க அந்த ஒரு திரைப்படம் எல்லா மொழிகள்லையுமே சக்க போடு போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாங்க அந்தளவுக்கு அவங்களுடைய அந்த மலர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமானது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றுச்சு இப்போ தமிழை தொடர்ந்து தெலுங்கில் தான் இன்றைக்கி முன்னணி நடிகைகளில் ஒருவராக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க தெலுங்கில் இருக்க முன்னணி இளம் நடிகர்கள் எல்லோரோடையுமே இணைந்து ரொம்பவே சிறப்பாக நடித்து நிறைய திரைப்படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட நாக சைதன்யா அவர்களோட இணைந்து நடிச்ச லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு திரைப்படமானதில் தெலுங்கு ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்று இருக்குது இப்படி சமீப காலமாகவே ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு வர சாய் பல்லவி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய இளமை காலங்களில் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகளை சந்தித்து அதுக்கப்புறமா தான் மேலே வந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் தான் ரசிகர்கள் மத்தியில் வெளியாகி ரொம்ப பெரிய பரபரப்பாக வைரலாக பரவிக்கிட்டு சாய் பல்லவி அவர்கள் ஏதோ சினிமாவுக்கு நேரடியாக வந்துட்டார் அப்படின்னு நினைக்க கூடாதுங்க முன்னாடியே இவங்க நிறைய நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்காங்க பல்லவி பேசிக்காவே ஒரு டான்சர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் குறிப்பாக மாரி டு திரைப்படத்தில் வர்ற அந்த கோலி சோடாவே பாட்டுக்கு அவங்க ஆடிருந்த அந்த ஒரு நடனமாகட்டும் இன்றைக்கி வரைக்குமே பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு ரவுடி பேபி அப்படிங்கிற பேர் சொன்னாலே இன்னைக்கு சாய் பல்லவி அவர்கள் தான் ஞாபகம் வருவாங்க அந்தளவுக்கு அந்த ஒரு பாட்டில் ரொம்பவே சிறப்பாக நடனம் ஆடி இருப்பாங்க அப்படி இருந்த சாய்பல்லவி அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் டிவியில் நடைபெற்ற ஒரு நடன நிகழ்ச்சியில் பங்கேற்று அதில் தோல்வியும் பெற்றிருக்காங்க இரண்டாவது பரிசு தான் வாங்கினாங்க இருந்தாலும் முதல் பரிசு இருந்தா அப்படின்னா அவங்க இன்றைக்கி வரைக்கும் லட்சங்களில் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இரண்டாவது பரிசு வாங்கி அதுக்கப்புறமா அவங்களுடைய நடிப்பு திறமையும் பயன்படுத்தி இன்றைக்கி சினிமாவில் முன்னணி நடிகையாக வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அதனால தாங்க சொல்கிறோம் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம தோண்டு போகாமல் மேலும் மேலும் அதை நோக்கி முன்னேறி வந்து அந்த துறையில் நம்ம சாதிக்கும் போது அதில் ரொம்ப பெரிய ஆளாக நம்ம வளர்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஸோ விவோஸ் இதை பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் சாய் பல்லவி அவர்களுடைய நடித்த திரைப்படங்களில் எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்